செய்திகள். முழு ஊரடங்கின் போது பால், காய்கறி, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திங்கட்கிழமை முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமலாவதால் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்று மற்றும் நிதி பற்றாக்குறை என இரு பேரிடர்களை சந்தித்து வரும் நிலையில் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கவே தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு போடப்பட்டுள்ளது என்றார். ஊரடங்கு விதிகளை அனைவரும் தவறாமல் பின்பற்றுவதையும் ஆக்சிஜன் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் கையிருப்பில் உள்ளதை தொடர்ந்து கண்காணிக்கவும் தடுப்பூசி போடும் பணிகள் தொய்வின்றி நடப்பதையும் ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விழிப்புணர்வு காரணமாக சென்னை, கோவையில் 30% தடுப்பூசி போட்டுள்ளதாகவும் அதேவேளையில் நெல்லை, நாகை, திருவண்ணாமலை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் 5% கூட தடுப்பூசி போடவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். எனவே தடுப்பூசியின் அவசியம் குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினார். மேலும் கொரோனா ஒழிப்பு பணிகளில் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், வட்டார செயல் அதிகாரிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். கொரோனா நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக மக்களுக்கு சென்று விட்டதா என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் முதலில் உறுதி செய்தாக வேண்டும். மக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழவகைகள், பால் மற்றும் குடிநீர் போன்ற தேவைகளை வழங்க நீங்கள் சிறப்பான நடவடிக்கையை எடுத்தாக வேண்டும். வீதிகளில் வாகனம், தள்ளுவண்டிகளில் காய்கறிகள், பழங்கள் விற்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை வேளாண் துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்களோடு கண்காணித்து வர வேண்டும். தளர்வுகளற்ற ஊரடங்கின் போது தமிழகம் முழுவதும் 4000 மேற்பட்ட வாகனங்கள் மூலம் தடையின்றி காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முழு ஊரடங்கின் போது காய்கறிகள், பழக்கடைகளும் மூடப்படுவதால் பொதுமக்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு 18,000 மெட்ரிக் டன் காய்கறி, பழங்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் 4,380 வாகனங்கள் மூலமாக காய்கறிகளை விற்பனை செய்யவும், இதில் தலைநகர் சென்னையில் மட்டும் 1,610 வாகனங்கள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை கண்காணிக்க தோட்டக்கலை, வேளாண்மை, விற்பனைத்துறை சார்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. காலை 6 முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இந்த வாகனங்கள் மூலமாக காய்கறிகள், பழங்கள் விற்பனை செய்யப்படும். அத்துடன் 0444-222-25-3884 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு காய்கறி விற்பனை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள், பழங்கள் நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கோவை, திருச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டுள்ள காய்கறிகள் வரவேற்கப்பட்டு மொத்த விற்பனையாளர்களிடம் கொடுத்து அதன் மூலமாக சில்லறை விற்பனை கிடையாது. அந்த மூலமாக இந்த துறையின் மூலமாக கிட்டத்தட்ட தோட்டக்கலை துறை, வேளாண் துறை, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், உள்ளாட்சி அமைப்பு, அதேபோல் கார்ப்பரேஷனுடைய அனுமதி பெற்று கார்ப்பரேஷன் மூலமாகவும் ஆக இந்த ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1,610 வாகனங்கள் மூலமாக இது விற்பனை செய்கின்ற முறையை நாங்கள் உருவாக்குகின்றோம். நாளை முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதால் சென்னை கோயம்பேட்டிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் அங்கு கூட்டம் காணப்படுகிறது. இதேபோன்று தியாகராய நகரிலும் கடைகளில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் சடையாண்டி மற்றும் செல்வகுமார் காத்திருக்கிறார்கள். முதலில் T.Nagar-லிருந்து இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா கடைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அங்க எந்த அளவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான பொருட்களை வாங்குவதில் அவங்க ஆர்வம் காட்டுறாங்க, அதே நேரத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் என்பது முறையாக மேற்கொள்ளப்படுகிறதா? தியாகராய நகர் என்றாலே மக்கள் கூட்டம் எப்போதும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிதான். அதுவும் ரங்கநாதன் தெரு என்பது எப்போதுமே களை கட்டி இருக்கும். கடந்த 2 வாரங்களாக மிகவும் மக்கள் நடமாட்டம் இல்லாமல், மிகவும் எந்த கடைகளும் திறக்கப்படாமல் இருந்த இந்த வீதி இன்றைக்கு நாம் இப்போது பார்க்கலாம், மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை நேரத்தில் மளிகை, காய்கறி உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்காக கடைகளுக்கு சென்ற மக்கள் இப்போது மாலை நேரத்தில் தியாகராய நகரில் ரங்கநாதன் தெருவில் பொருட்களை வாங்குவதற்கு அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அதிக அளவிலான மக்கள் வருகிறார்கள். பெரும்பாலான 95% மேற்பட்ட கடைகள் அனைத்துமே இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய பெரிய கடைகள் மொத்தமாக திறந்திருப்பதால் துணிமணிகள் வாங்குவதில் அதிக அளவில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருமண நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய ஏராளமானோர் அதற்கான அலங்கார பொருட்களை வாங்குவதற்கும் ஃபேன்சி பொருட்களை வாங்குவதற்கான கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது. இப்போது நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்பது ரங்கநாதன் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கடையின் உள்பகுதியில் பார்க்கலாம். ஃபேன்சி பொருட்கள் வாங்குவதற்கான மக்கள் ஏராளமான அளவில் வந்து இந்த பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போன்று இருக்கக்கூடிய பல்வேறு தேவைகளுக்காக ரங்கநாதன் தெருவில் கிடைக்காத எந்த பொருளுமே இல்லை என்பதுதான் நிலைமை. அந்த வகையில் அந்த பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது மாதிரி சமூக இடைவெளி பின்பற்றப்படுகிறதா என்றால் அது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. பெரிய அளவில் மக்கள் இன்னும் ஒரு வார காலத்திற்கு மேலாக வீடுகளில்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக பொழுதுபோக்குவதற்காக வரக்கூடிய கூட்டமும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு நிலைமை நகைக்கடைகள் துணிக்கடைகள் போன்றவற்றில் இருக்கிறது. ஒரு சில நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது. இங்கே பெண்கள் ஏராளமான அளவுக்கு இந்த ஃபேன்சி பொருட்களை வாங்குவதற்காக ஒரு ஆர்வம் காட்டி வரக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. பாலா செல்வகுமார் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் இருக்கிறது, அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போல சமூக இடைவெளி பின்பற்றாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அடுத்ததாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, நிறைய பேர் சொந்த ஊருக்கு போகணும், ஊரடங்கு காரணமாக சென்னையில் இருக்க முடியாது, சொந்த ஊருக்கு போய்விடலாம் என்ற நோக்கத்தில் காலையிலிருந்தே புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலை சென்னையில் என்ன? தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் எவ்வளவு இயக்கப்படுகிறது? எவ்வளவு பேர் தங்கள் ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள்? கண்டிப்பாக பாலவேல், தற்பொழுது கோயம்பேடு பேருந்து நிலையம் வழக்கத்திற்கு மாறாக காணப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக நிரம்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று மட்டும் 600 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. நாளை முதல் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழு ஊரடங்கை தங்கள் சொந்த ஊரிலேயே கழித்து விடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு சென்னை வாசிகள் அனைவருமே வந்து சொந்த ஊருக்கு படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் காலையிலிருந்து 600 சிறப்பு பேருந்துகள் இன்று மட்டும் இயக்கப்பட்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் சேர்த்து சென்னையிலிருந்து தமிழகத்தின் மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்காக 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். அதனுடைய நேரடி காட்சிகளையே பார்க்கலாம். இந்த முழு ஊரடங்கு காலத்திலும் 2 தளர்வு விட்டதன் அடிப்படையில் கோயம்பேடு பேருந்து நிலையமே அதிகப்படியான பொதுமக்கள் நிறைந்து காணப்படுவதை நம்மால் நேரிலேயே பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் மூட்டை மூட்டையாக தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்புவதற்கு தயாராகிவிட்டனர். இந்த ஒரு வாரத்தை மட்டும் கணக்கில் எடுத்து பொதுமக்கள் சொந்த ஊருக்கு கிளம்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தும் இந்த முழு ஊரடங்கு தொடரும் என்ற ஒரு அச்சத்திலும் இங்கிருந்து சென்னையிலிருந்து பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பேருந்து வசதிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு பேருந்தும் நிரம்பி பொதுமக்களை ஏற்றிக்கொண்டு செல்லவில்லை என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு இங்கு பேருந்துகள் அதிகப்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முழு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முகக்கவசம் அணிந்து வந்தால் மட்டுமே பேருந்தில் ஏற்றப்படுகிறார்கள். கிருமிநாசினி கொண்டு பேருந்தில் ஏறுவதற்கு முன்பாகவே பயணிகள் அனைவருக்கும் கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்த பிறகு பேருந்தில் ஏற அனுமதி செய்கிறார்கள். அந்த வகையில் பல்வேறு கொரோனா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தற்பொழுது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கான பயணத்தை கிளம்பிவிட்டார்கள் என்று கூட சொல்லலாம். பாலவே, நாளை முதல் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு தமிழகத்தில் அமலாவதை தொடர்ந்து இன்று ஒரு நாள் தளர்வுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான களத்தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி செல்வகுமார் இருவருக்கும்.